ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியில் இந்த வீரர் இருக்கும் வரை எங்களுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஜெயிக்காது அப்படின்னு இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் ஒருவர் தற்போது இந்திய அணியை கிண்டல் செய்யும் விதமாக பேசியிருக்காரு. அது பற்றின முழுமையான வருத்தை பார்ப்போம். உலகக்கோப்பையில் இருக்கும் லீக் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான விஜய் சங்கரோட இடம் கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, கடந்த இரண்டு லீக் போட்டிகள்ல அவரு ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வர்றாரு. பவுலிங்லையும் சிறப்பா செயல்படல. அதே போல முக்கியமான நான்காம் கள வீரராக களமிறங்கும் அவரு சீக்கிரமே அவுட் ஆகிடுற காரணத்தினால அதன் பிறகு களமிறங்கும் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு அழுத்தம் ரொம்பவே அதிகரிக்குது. இதை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து ஜி சங்கரை இந்த இடத்துல களமிறக்க கூடாது, அவருக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் அப்படி இல்லைன்னா ரிஷப் பண்ட களமிறக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கருத்தை தெரிவிச்சு வந்தாங்க. தற்போது இது பத்தி பேசியிருக்கிற கெவின் பீட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியிலையும் விஜய்சங்கருக்கு விராட் கோலி வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்தடுத்த போட்டிகளில் விஜய்சங்கர் உங்களுக்கு இப்போது விளையாடுவது போலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு உலகக்கோப்பையும் வாங்கி கொடுத்துறாரு. அதனால அவர் அணியிலிருந்து நீக்க வேணாம், ரிஷப் பந்த் அணிக்குள்ள தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு விஜய்சங்கரை கிண்டல் செய்யும் விதமா தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல பதிவு வெளியிட்டிருக்காரு. இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய பதிவுக்கு சரியான பதிலடியும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் விராட் கோலி நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திக்கும் போது விஜய்சங்கர் கண்டிப்பா இந்திய அணியில இருப்பாரு, அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. அந்த காரணத்தினால இந்த போட்டியிலும் விஜய்சங்கர் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்சங்கருக்கு பதிலாக வெளியில இருக்கும் அனுபவ வீரரான விராட் கோலிக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்றதான் என்னோட கருத்தும். இருந்தாலும் விராட் கோலி விஜய்சங்கரை எதற்காக நம்புறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இன்றைய போட்டியில இந்திய அணி இங்கிலாந்தை வீழ்த்துமா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.